தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹிஷாலினி மரணமடைந்த சம்பவம் சகோதரரின் சாட்சிய. வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான செய்தி. லண்டனில் பௌத்த விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி. ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு நாடாளுமன்றில் அறிவிப்பு. தனக்கு சார்பாக மாணவர்களிடமிருந்து கையொப்பம் திரட்டிய அதிபர். கொள்ளை சம்பவம் தொடர்பாக மூவர் கைது, ஒருவர் காளிமுகத்திடல் போராட்டத்துடன் சம்பந்தப்பட்டவர். உலகளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் பூச்சிய உமிழ்வு தினம். ராஜபக்சர்கள் குறித்து விரைவில் வெளிவரப்போகும் உண்மைகள். ஹெரோயின் போதைப் பொருளுடன் இருவர் கைது. முன்னேஸ்வர ஆலயத்தில் தேங்காய் உடைத்த பெட்ரோலிய கூட்டுத்தாபன ஊழியர்கள் வெளியான காரணம். 8 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த நபர் கைது. டைனோசர்களின் காலத்துக்கு முற்பட்ட ஜெல்லி மீன்கள் இலங்கையில் கண்டுபிடிப்பு. இனி விரிவான செய்திகள். தங்கை வேலை செய்த வீட்டில் அவருக்கு ஏதோ பிரச்சனை நடந்துள்ளது எனவும், அவர் வீட்டுக்கு வந்தால் அவை வெளியாகிவிடும் என்ற அச்சத்தில் தங்கைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் எனவும், முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீனின் வீட்டில் வேலை செய்த போது தீக்காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்த ஹிஷாலினியின் சகோதரர் கொழும்பு மேலதிக நீதவான் ராஜேந்திரா ஜயசூரிய முன்னிலையில் நேற்று நடைபெற்ற மரண விசாரணையில் சாட்சியம் அளிக்கும் போது கூறியுள்ளார். மரண விசாரணை சாட்சியங்கள் நேற்று விசாரிக்கப்பட்ட போதே சாட்சியாளரான விக்னேஸ்வரன் திருபிரசாத் இதனை கூறினார். ரிஷாத் பதியுதீன் பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள வீட்டில் தங்கை வேலை செய்து வந்தார். அப்போது தனக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக அம்மாவிடம் தொலைபேசியில் கூறினார். தங்கை வைத்தியசாலையில் இருப்பதாக கூறி கடந்த 2021 7 மாதம் 3 தேதி அம்மாவுக்கு பொருள போலீஸ் நிலையத்தில் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. நான் தங்கையை பார்க்க வைத்தியசாலைக்கு சென்றேன், பார்க்க விடவில்லை. அதே மாதம் 15 தேதி எனது தங்கை உயிரிழந்தார். தீயில் எரிந்து எனது தங்கை உயிரிழந்தார் எனவும் அவர் கூறினார். வெளிநாட்டில் வேலைவாய்ப்பிற்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி இலங்கையிலிருந்து 10,000 புலம்பெயர்ந்த பணியாளர்களை அழைப்பதற்கு மலேசிய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 14 தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டதாக மலேசியாவின் மனிதவள அமைச்சர் எம் சரவணன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள இலங்கைக்கு உதவுவதற்கான எமது அரசாங்கத்தின் முயற்சிகளில் இலங்கை தொழிலாளர்களை உள்வாங்குவதற்கான தீர்மானமும் ஒன்றாகும். இலங்கையின் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை கொண்டு சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதன் மூலம் அரசாங்கத்தின் நோக்கங்களை ஆதரிக்குமாறு தொழில் தருணர்களையும் வணிகங்களையும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இலங்கை பணியாளர்களை பணியமர்த்துவதில் ஆர்வமுள்ள தொழில் தருணர்கள் அமைச்சின் புலம்பெயர் தொழிலாளர் முகாமைத்துவ நிலையம் மற்றும் நாட்டின் தொழிலாளர் திணைக்களத்தில் தொடர்பு கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவின் 2வது எலிசபெத் மகாராணியின் இறுதிக்கிரிகையில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டனில் உள்ள பௌத்த விகாரைக்கு நேற்று பிற்பகல் சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டதாக ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து பிரித்தானியாவின் பிரதமர் சாகநாயக்கர் கலாநிதி போக்குடு சீலபிமல தீரரை சந்தித்த ஜனாதிபதி அவரின் நலம் விசாரித்ததோடு சுமூக கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டார். இதன்போது ஜனாதிபதிக்காக மத வழிபாடு நடத்தப்பட்டு ஆசி வழங்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு கூறியது. சுகாதார பொருட்களுக்கான வரியை குறைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த விடயத்தை மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே ராஜாங்க அமைச்சர் இந்த விடயத்தை கூறினார். இதேவேளை சமூக பாதுகாப்பு உதவித்தொகை வரி அறவீட்டு சட்டம் மூலம் நேற்று தனது கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தியதாக சபாநாயகர் மகிந்தையா பாபிவர்தன நாடாளுமன்றில் அறிவித்துள்ளார். இந்த சட்டம் மூலம் கடந்த 8வது தேதி மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி வருடம் ஒன்றில் 120 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான லாபம் பெறும் இறக்குமதியாளர், உற்பத்தியாளர், சேவை வழங்குனர் மற்றும் மொத்த விற்பனையாளர் மற்றும் சில்லற விற்பனையாளர்களில் மொத்த விற்பனை வரவின் மீது 2.5% வரியாக விதிக்கப்படும். மேலும் 2022 இலக்க சுமூக பாதுகாப்பு உதவித்தொகை அறவீட்டு சட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளவை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி வடக்கு கல்வி வளையத்திற்குட்பட்ட உயர்தர பாடசாலை ஒன்றின் அதிபர் தனக்கு சார்பாக மாணவர்களிடமிருந்து கையொப்பங்களை பெற்றுள்ளமை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என கிளிநொச்சி வளைய கல்வி படிப்பாளர் சிவன் அருள் ராஜா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி வடக்கு கல்வி வளையத்திற்குட்பட்ட உயர்தர பாடசாலை ஒன்றின் ஆளுமையற்ற அதிபரை இடமாற்றுவது பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், பொது அமைப்புகள் இணைந்து மாகாண கல்வி அமைச்சு, அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் வலைக்கல்வி திணைக்களம் ஆகியவற்றுக்கு கடந்த வாரம் மனுக்களை வழங்கியிருந்தனர். இதனை அடுத்து குறித்த பாடசாலை
அதிபர் நேற்றைய தினம் பாடசாலையில் உள்ள தரம் 6 முதல் 12 வரையிலான மாணவர்களிடம் கையொப்பம் திரட்டியுள்ளார். இந்த நிலையில் குறிப்பிட்ட சில மாணவர்கள் கையொப்பங்களை இட்டிருந்தாலும் அதிகளவான மாணவர்கள் இதனை எதிர்த்துள்ளதுடன் குறித்த விடயம் தொடர்பில் பெற்றோர்களிடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வர்த்தகர் ஒருவரின் கழுத்தை நிறுத்தி அவரிடமிருந்து பாயை கொள்ளையிட்டு சென்ற சம்பவம் தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய மேல் மாகாண தெற்கு குற்ற விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். போலீசாரின் விசாரணைகளுக்கு அமைய சம்பவம் தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டனர். பாயில் பணம் இருக்கும் என்று எண்ணி அதனை கொள்ளையிட்டதாக சந்தேக நபர்கள் நடத்தப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சந்தேக நபர்களில் ஒருவர் காலிமுகத்திடல் போராட்டத்தில் சம்பந்தப்பட்ட செயற்பாட்டாளர் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த சந்தேக நபர் ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி செயலகம் ஆகியவற்றுக்குள் சென்றமை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் புஷ்பகுமார் மற்றும் மொரட்டுவ மேயரின் வீட்டின் மீதான தாக்குதல் ஆகிய சம்பவங்களுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளவர் என தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் கூறினர். செப்டம்பர் 21 இன்று பூச்சிய உமிழ்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதன்படி உலகளாவிய ரீதியில் இன்று 24 மணி நேரமும் புகைப்படிவு எரிபொருட்களை எரிப்பதை நிறுத்துவது நோக்கமாகும். இலங்கையில் வாகனங்கள் வெளியிடும் நச்சுப்புகை சுற்றுச்சூழல் மாசுபாட்டின் முதன்மையான காரணமாக கருதப்படுகிறது. இலங்கை பல சர்வதேச சுற்றுச்சூழல் உடன்படிக்கைகளுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் மாசுபடுவதனை தடுக்கும் பெரும் பொறுப்பு நம் நாட்டிற்கு உள்ளது. இது வெளிநாட்டு கடன்களை பெறுவதிலும் சுற்றுலாத்துறையிலும் இலங்கையை பாதிக்கும் முக்கிய காரணியாக உள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் கீழ் இயங்கும் உமிழ்வு குறித்து நம்பிக்கை நிதியம் இலங்கையில் வாகனங்கள் வெளியிடும் நச்சுக்களை கட்டுப்படுத்தும் முக்கிய பணியை மேற்கொண்டு வருகிறது. இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 6 மில்லியன் வாகனங்கள் உமிழ்வு சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. இதற்காக நாடு முழுவதும் சுமார் 450 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உண்மை எப்போதும் வெளியே வராமல் இருந்ததே இல்லை. ராஜபக்சர்கள் குறித்து விரைவிலேயே உண்மைகள் அனைத்தும் வெளிவரும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இலங்கையில் பொருளாதார குற்றங்கள் புரிந்ததாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய, முன்னாள் பிரதமர் மஹிந்த மற்றும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ ஆகியோர் மீது முதற் தடவையாக ஜெனிவா மனித உரிமைகள் பேரவை குற்றம் சுமத்தியுள்ளமை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு விக்னேஸ்வரன் இவ்வாறு பதில் வழங்கினார். மேலும் இந்த விடயத்தினை தான் வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சர்களும் அவர்களை சார்ந்தோரும் பொருளாதார குற்றங்களை புரியவும் அவர்களின் பாதுகாப்பு போர்வையாக தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் அனைவரும் பயங்கரவாதிகள் என்ற கோஷத்தை எழுப்பினார்கள் என்பது தெரியவரும். அதாவது இனரீதியாக சிங்கள மக்களின் மனங்களை தமிழர்கள் முஸ்லிம்கள் ஆகியோருக்கு எதிராக திருப்பிவிட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் எதிராக பொருளாதார குற்றங்களில் இவர்கள் ஈடுபட்டிருந்தமை விரைவில் வெளிவரும். அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஒளிவில் ஹெரோயினுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அக்கரைப்பற்று போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின்படி போலீஸ் பரிசோதகர் டூர்தி தலைமையிலான போலீஸ் குழுவினர் குறித்த பிரதேசத்திற்கு சென்று சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்துள்ளதுடன் ஒருவரிடமிருந்து 90 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் மற்றொரு நபரிடமிருந்து 45 மில்லிகிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை அரசாங்கம் மறுசீரமைத்ததற்கு எதிராக ஹலவத்தை முண்டீஸ்வரம் ஆலயத்தில் தொழிற்சங்க தலைவர்கள் குழு ஒன்று தேங்காய் உடைத்து விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கடந்த 20 தேதி முண்டீஸ்வரம் ஆலயத்திற்கு சென்ற தொழிற்சங்க தலைவர்கள் பெட்ரோலிய ஊழியர்கள் முதலில் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் தேங்காய் அடித்து வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தொழிற்சங்கங்களின் சங்கத்தின் அசோக் ராக்வெல்ல கருத்து வெளியிடுகையில் நமது நாட்டுக்கு சொத்தாக விளங்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை அளிக்க ஒரு கும்பல் முயற்சிக்கிறது. இது தொடர்பாக பொறுப்பான துறைகளுக்கு தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். 8 வயது சிறுமியை பல சந்தர்ப்பங்களில் கடுமையாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் நபரை போலீசார் கைது செய்தனர். சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் சிறுமியின் தாயாரின் 2வது திருமணம் செய்த கணவரை கைது செய்துள்ளதாக மொரட்டுவ போலீசார் தெரிவித்தனர். மொரட்டுவர் ராவத்தாவத்து பொல்கொடுவு வீதியில் உள்ள வீடொன்றில் வசிக்கும் சவிதகுமார் என்பவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். வடமேல் மாகாண பல்கலைக்கழகத்தின் புதிய ஆய்வில் டைனோசர்களின் காலத்திற்கு முற்பட்ட ஜெல்லி மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பூமியில் டைனோசர்களின் காலத்திற்கு முன்னர் பல மில்லியன் ஆண்டுகளாக கடல் நீரோட்டங்களில் அலைந்து திரிந்த ஜெல்லி மீன்கள் இவை என அந்த ஆய்வு தெரிவித்துள்ளது. கடற்பிராந்தியத்தில் இதுவரை அறியப்படாத 10 வகையான வெள்ளிய மற்றும் வெளிப்படையான கூடாரங்களைப் போன்ற அமைப்பை கொண்ட மிதக்கும் காலான்களைப் போன்ற ஜெல்லி மீன்களை இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.